இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டிவி ஸ்கூட்டி பிப்ளஸில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான். ஸோ ஓகே, இந்த எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டில் இந்த வண்டியில் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்பு வந்து ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்ற கம்ப்ளைண்ட்டு. நம்மட கஸ்டமர் வந்தாங்க, காயிலெலாம் செக் பண்ணோம், காயில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ காயில் நல்லா இருக்குன்றப்ப நெக்ஸ்ட் நம்ம வயரிங்கில் தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு, ஏன்னா இதில் ஷார்ட் ஆகுதா என்னன்றதை பார்க்குறதுக்காக. இந்த பெப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து டைரெக்டாக நம்ம காயிலிருந்து இது வந்து ரெகுலேட்டருக்கு வந்து ரெகுலேட்டர் சுவிட்சுக்கு வரக்கூடிய ஆப்ஷன் அந்த சிஸ்டம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பு டிவிஎஸ் ஐட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் சிட்டி அப்பாச்சி இந்த மாதிரியானது வந்தீங்கன்னா ஒரு லூப் கனெக்ஷனில் வரப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து டிவிஎஸில் வர மோஸ்ட்லி வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டிங் காயிலுக்குன்னு வரக்கூடிய அந்த எல்லோ வித் ரெட் வயர் வந்து பார்த்தீங்கன்னா காயிலிருந்து வரும். அந்த காயிலேருந்து வர வயர் டைரெக்டாக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஹெட்லைட்டுக்கு வரக்கூடிய ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போகும். ஹெட்லைட்டில் வர ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வந்து மறுபடியும் எல்லோ வித் ஒயிட்டாக போகும். இந்த எல்லோ வித் ஒயிட் வந்து டைரெக்டாக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, டிமன் பிரைட் காமனுக்கு போகாது, ரெகுலேட்டருக்கு போகும். ரெகுலேட்டருக்கு போய் ரெகுலேட்டர்லேருந்து கிரே கலராக வரும். கிரே கலர் அவுட்புட்டு தான் டைரெக்டாக டிமன் பிரைட் காமனுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிவிஎஸ்ல உள்ள சிஸ்டம்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வண்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்லைட்டில் ஒரு இன்புட் லைன் வருது, அதாவது காயிலிருந்து வரக்கூடிய லைன் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, வந்திருக்கு. ஸோ அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வித் எல்லோ வித் ஒயிட் வயராக ரெகுலேட்டருக்கு போகும். அந்த வயர் வந்து இதில் கட்டாக இருக்குது போல். ஸோ அந்த வயர் கட்டான என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எல்லோ வயர் இருக்குங்க இல்லையா, இந்த எல்லோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ வயரை தூக்கி இந்த கிரே கலர் வயரில் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஆன் ஆஃப் சுவிட்ச் வரக்கூடிய அவுட்புட் லைனை வந்து இந்த டைரெக்டாக டிமன் ரைட்டுக்கு வர காமன் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் கொடுத்தோன்னே எரிய ஆரம்பிச்சிருக்குன்னு அப்படியே விட்டுருக்காங்க கனெக்ஷனில். ஸோ இந்த மாதிரி காமனில் கொடுத்தோன்னே எரிய ஆரம்பிக்கும், ஆனால் என்னாகும், டைரெக்டாக காயிலேருந்து வரக்கூடிய கரண்ட் வரும், ரெகுலேட் ஆகாது. ரெகுலேட் ஆகிறதுக்கு அந்த வயர் வந்து ரெகுலேட்டருக்கு போயிட்டு கிரே கலராக வரும். கிரே கலராக வர்றதில் மட்டும்தான் ஹெட்லைட்டு வந்து அதாவது ரெகுலேட் ஆகி வரும், அதாவது கட்டுப்படுத்தி வரும். எல்லாட்டினா அந்த காயிலேருந்து வரக்கூடிய டைரக்ட் கரண்ட் வரும், அதனால் ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரியான காயிலேருந்து வரக்கூடிய டைரக்ட் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் டைரெக்டாக நம்ம டிமன் பிரைட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த பார்த்திங்களா, ரெகுலேட்டருக்கு வந்து இந்த எல்லோ வித் ஒயிட் போகுது இல்லையா, இந்த எல்லோ வித் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சோட அதாவது ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சோட அவுட்புட் வந்து இங்கே வந்து கிரே கலராக இங்கே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஹெட்லைட் சுவிட்சில் அவுட்புட் லைனு இந்த வயர் தான். இந்த வயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ வித் ஒயிட்டு தெரியுதுங்களா, இந்த எல்லோ வித் ஒயிட் டைரெக்டாக ரெகுலேட்டர் போகும். ஸோ அந்த போர் லைன் ஏதோ கிடைக்கல போல், ஏதோ கட்டாயிருக்கும் போல், அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வயரை டைரெக்டாக கொண்டு போய் டிமன் பிரைட்டு டிமன் பிரைட்டில் காமனில் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த வயர் தான் கட்டாயிருக்கும் போல், அந்த வயரை என்ன பண்ணலான்னா டைரெக்டாக அந்த எல்லோ வித் ஒயிட்டுக்கும் இங்கே வர அந்த டிமன் ஆன் ஆஃப் சுவிட்சில் வர ஒரு வயரும் ஜாயின் பண்ணியிருந்தால் சரியாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து இங்கேனக்குள்ளே ஷார்ட் பண்ணியிருந்தனால தான் ஃபியூஸ் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ இதுதான் கம்ப்ளைண்ட். இதோட லைட்டிங் சிஸ்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் சுத்த விட்டுருக்கும், டைரெக்டாக போகாது. அதனால தான் இது வந்து ரெகுலேட்டருக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வரும். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, ஒரு குழப்பமாகவே இருக்கும். நிறைய நண்பர்கள் தெரியும், இல்லாதவங்களுக்கு ஒரு சில மாதிரி குழப்பமாக இருக்கும். இந்த வீடியோவில் அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் சொன்னது கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாதவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்குரிய டீட்டெயிலை வந்து நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு, இன்னும் புரியாதவர்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் இந்த ஒரு டைரக்ட் காயில் கரண்ட்டை கொண்டே டிம்மன் பிரைட்டில் கொடுத்தனால தான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம், அந்த மாதிரி கொடுத்தால் பல்பு ஃபியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பிடிச்ச லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிச்சா இல்லையான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியாதவர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்டோ பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரியான நிறையா வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கோரிஸும் கிளியர் பண்ணப்படும். தேங்க்யூ.